உயிருள்ள நண்டு போடுதுன்னு ஸ்பெஷலா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரெடி ஜூட். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலப்பியில் இருக்கோம், கேரளாவில் இருக்கோம். ஸோ ஆலப்பியில் இது எங்கடான்னு பார்த்தீங்கன்னா இது போட் ஹவுஸுங்க. போட் ஹவுஸோட பின்பக்கம் முன்பக்கம் ஓட்டிகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஃபுல்லாக போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் 12:00 இங்கே ஏறினோம், ஏறிட்டு இப்போ வந்து ஈவினிங் ஆக போகுது. கமான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ இதான் அண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? சலீல். இவர் தான் வந்து நமக்கு வந்துட்டு எல்லா ஃபுட்டும் பண்ணி தராரு. இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா பஜ்ஜி பாருங்க, செம்ம சூடாக பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கு. செம்ம என்னது பஜ்ஜி? உருளைக்கிழங்கு பஜ்ஜி. உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் டீக்கு பால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்செல்லாம் நாங்கள் சூப்பராக முடிச்சிட்டோம், அதுவும் பின்னாடி வரும் பாருங்க. ஸோ இந்த பக்கம் வந்து சூப்பரான ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், நல்ல குதிரைலாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, லைட்டிங்கும் இருக்குது. இதுதான் வந்து நம்ம என்டர் பண்ண ரெண்டு பெட்ரூம் இருக்குது. இது ஃபஸ்ட் பெட்ரூம், ஃபஸ்ட் பெட்ரூம் இது தாங்க. இந்த பக்கம் நல்ல லைட்டிங் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்படி வந்து இந்த பக்கம் இப்படி உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு வியூவை பாருங்கள், அவ்வளோ அமேசிங்காக இருக்குது வியூ வந்துட்டு. ஸோ இது கூடவே வந்து இந்த பக்கம் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, நம்ம இன்னொரு ரூமையும் பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கமாக நம்ம நின்று பார்த்தது தான் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு வியூ. பக்கத்தில் இன்னொரு போட்லேயும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு வாஷ்பேஷன் இருக்குது, மிரர் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் ரூம் தான். ஸோ இது வந்து இன்னொருத்தவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு ரூம். பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருந்த மாதிரி இங்கே வந்து ஒரு சூப்பரான ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காந்து நம்ம வியூ பார்க்குற மாதிரி இங்கே ஒரு கூட ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் இருக்குது. முக்கால்வாசி நேரம் நம்ம இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து ஒரு சோஃபா செட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே உட்காரவே இல்லை, இந்த சேரை தூக்கிட்டு போய் முன்னாடி அவர்கிட்ட போட்டுட்டு அங்கே தான் உட்காந்துருந்தோம். ஒரு டிவி இருக்குது, ஆனால் இப்போ வந்து அதை பார்க்க முடியாது. 5:00 மேலே ஒரு இடத்துல நிறுத்துவாங்க, அந்த இடத்துல தான் இந்த டிவியை போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு AUX கேபிள் இருக்குது, FM ஓடும், ஏதாவது USB போட்டு நம்ம பாட்டை கேட்டுக்கலாம். வாங்க, நான் பக்கத்தில் இருக்க போட்டையும் காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க. எங்களோட கேப்டன் இவர் தான். கேப்டனோட பேர் என்னன்னு கேட்டுடுவோம். உங்கள் பேர் என்ன கேப்டன்? சஜில். சஜில், இவர் தான் வந்துட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் நம்ம முடிச்சிட்டோம். இவர் இந்த நாங்கள் போயிட்டு இருக்க இந்த லேக்கை பற்றி என்னங்கிறத இவர் சொல்வார், நீங்களே கேளுங்க. லேக் பற்றி சொல்லுங்க. ஏஷியாவில் உள்ள லேக் வேம்பநாடு லேக். ஆ, வேம்பநாடு லேக் ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்டா ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் லேக். பெரிய லேக் அப்படின்னு சொல்கிறாங்க வேம்பநாடு லேக். இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படியே போனோன்னா நமக்கு இந்த ரிவர் வந்துட்டு ஒரு சீயோட சேரும். அந்த சீ வந்து அது வழியாக நம்ம கொச்சிக்கு போயிடலாம்ல. கொச்சிக்கு போயிடலாம். அப்படியே நம்ம பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. போய் ஒன்று அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நம்ம இப்படி இங்கே உட்காருவோம், என்ன சொல்கிறீங்க? கிச்சன்லேயே உட்காந்துருவோம். வீட்டிலலாம் அப்படி தானே அம்மா செஞ்சுட்டே இருப்பாங்க, பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். அதே மாதிரி இந்த சைட் பாருங்கள், கிச்சன்லேயும் சூப்பரான வியூ. பெரிய லேக்கில் சொன்னார் அவர், கேரளா இந்தியாவிலே இல்லை ஏஷியாங்கிற மாதிரி சொன்னார். ஸோ பெரிய லேக் பக்கத்தில் உட்காந்து நம்ம பஜ்ஜி சாப்பிட்றோம், செமையாக இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட டீயும் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு.
அப்படியேதான் போற மாதிரியே தெரியல, சும்மாவே போகும் தானே, சும்மாவே போகும் தானே. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்க வந்திருக்கோம். ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே தான் மீன் கடை. ஸோ மீன் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஷ்ரிம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் குக் பண்ணுறதுக்காக வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போகிறோம். நல்ல பெரிய மீன். இது எவ்வளவா? நம்ம ஊர்ல எல்லாம் வந்து வேற மாதிரி வெட்டுவாங்க இல்லையா இளநீர். இங்க பாருங்க எப்படி வெட்டுறாங்கன்னு. அடே இப்படி இப்படி சீவுறாங்க அதை வச்சு. ரெண்டு கேன் எடுத்தா இல்ல ஆறு எடுத்து நீ நம்ம எடுத்துல ഒരു സ്പ്രൈറ്റ് കൊണ്ടുപോയി. പിന്നെ കരിക്ക് എത്ര വേണ്ട? എത്ര ഉള്ളു? 1240. ഇതിക്ക് പ്രോണുങ്ങൾ പ്രോണ് 750 അര കിലോവാ. ഇത് நம்ம வந்து ஷ்ரிம்ப் வாங்கியிருந்தோம். ஷ்ரிம்ப் அரை கிலோ பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ். இன்னொன்று வந்து பேர்ல்ஸ் போட்டு சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன மலையாளத்தில் அது பேர் கரிமீன். கரிமீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 450. ஸோ டோட்டலி 1200 ஆயிருக்கு. நம்ம வாங்கிட்டு உள்ளே போகிறோம். ஸோ போட்டுக்கு ஏற போகிறோம். நம்ம ஃபுட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது என்னது? புட்டகோஸ், கேரட், ரசமா? இது ரசமா? என்னது? ஆ, ரசம். ரசம் வித்தியாசமாக இருக்கானா? சந்தோஷ் ரொம்ப ஆர்வமாக எடுத்துட்டு இருக்கான். நம்ம அப்படியே கிச்சனுக்கு போவோம். இந்த ஃபுட்டு வருது. அப்படியே வாங்க, நான் உள்ள போயிட்டு மீனை காமிக்கிறேன். ஸோ மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க இங்க. இங்கே பாருங்க, பொரிச்சு முடிச்சிட்டாங்க. இங்கே இருக்கு மீன் எல்லாம் பொரிச்சு முடிச்சிட்டீங்கல்ல? இன்னும் இருக்கா ஏதாவது பாக்கி பொரிக்க வேண்டியது? ஒன்றும் இல்லை, இனிமே எல்லாமே பொரிச்சாச்சு. எல்லாமே பொரிச்சாச்சு, எல்லாம் பொரிச்சிட்டாங்க. உங்க பேரு? சலில். சலில், சலில் சார் தான் நமக்கு வந்துட்டு மீன் பொரிச்சு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷ்க்கு போட்டுருக்காங்க. எல்லாரும் போட்டாச்சா முன்னாடி? ரசம், சாம்பார். ரசம், சாம்பார், சாம்பார். இது எல்லாமே வந்து
நம்மவு ஸ்டைல்ல இல்ல கேரளா ஸ்டைல் சூப்பரா பண்ணிட்டாங்க கேரளா ஸ்டைல் பரவாயில்லை ரைஸ் எங்க ஊர் ரைஸ் தான் இருக்கு ல எப்படி இருக்கு தம்பி நான் சாப்பிட்டே பார்க்கலையா சாப்பிட்டே பார்க்கலையா சாப்பிடுற போது இங்க பாருங்க எப்படி இருக்கு லொகேஷன் பாருங்க சாப்பிடுற இடத்தோட லொகேஷன் வேற லெவல் லொகேஷன்ல சாப்பிட்டு இருக்கோம் செம்ம சூப்பரா இருக்கு இந்த லொகேஷன் சோ இங்க தான் நம்ம சாப்பிட போறோம் நான் சாப்பிட்டு வந்து நான் பார்க்கறேன் மீன் வரட்டும் மீன் வந்தானே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோ நம்மளோட மீன் வந்துருச்சு இந்த மீன் பேர் என்ன கறிமீன் கறிமீன் பப்பளம் பப்பளம் சோ தட்ஸ் இட் நான் சாப்பிட போறேன் गाइस பை போட்லேருந்து இந்த குட்டி போட்டுக்கு மாறுறோம் இந்த குட்டி போட்டில் போனால் வந்துட்டு சூப்பரான ஒரு வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க சந்தோஷம்லாம் முன்னாடியே வந்துட்டான் உள்ளார ये पारण है ये भी ये रंग है अंग दूर इतना एक चर्च तेरी थे अंदर चर्च पता विनय तांडी वरवाया पड़ो पड़तला वाला ये डम आ रही है रुके बट तेरी ले इंदर डॉन थे पारण में सो इपन हमें इंदर इधर तांडी दम पुपरो என்கூட சேர்ந்து நீங்களும் நல்லா மீனெல்லாம் சாப்பிட்டு ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்ப்போம் ரொம்ப சூப்பரான பிளேசஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் போகிற இந்த பிளேஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் பாய்